நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் காம்பஸ் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஏபிஆர்ஓ பார்ட் டூ பார்ட் த்ரீ புத்தகத்தில் திவித்திய சோபான் அப்படிங்கிற ஸ்டேஜில் காம்பஸ் பற்றின ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. என்ன அதில் இருக்குது அப்படின்னா, காம்பஸ் எப்படி பயன்படுத்துறது ஸ்கவுட்ஸ் கைட்ஸு, காம்பஸில் உள்ள 16 பாயிண்ட்ஸ் பேர் என்ன, 16 பாயிண்ட்ஸோட பேரிங் என்ன, ஒரு ஆப்ஜெக்டோட பேரிங் எப்படி காம்பஸை பயன்படுத்தி எடுக்கிறது, காம்பஸை பயன்படுத்தி ஒரு இடத்துக்கு எப்படி பேரிங்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி போகிறது, இந்த செய்திகளெல்லாம் ஏபிஆர்ஓ பார்ட் டூ பார்ட் த்ரீ இருந்துச்சு. ஆகையினால மேலும் ராஜபஸ் கார்ட் டெஸ்ட் கேப்லாம் பார்த்திங்கன்னா, இந்த காம்பஸ் சம்பந்தமான டெஸ்ட்டு, கேள்விகள், ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் நிறைய வைக்கிறாங்க. அதை பற்றின அவேர்னஸ் வரணும், அந்த பயம் போகணுங்கிறதுக்காக இந்த காணொலியை நாங்கள் எடுத்துருக்குறோம். அதனால் இந்த காணொலியில் காம்பஸ் பற்றின முழு விவரங்களையும் சொல்வதாக இருக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடைய மறக்கட்டும். இப்போ நம்ம காம்பஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், காம்பஸ் என்பது எதற்கு பயன்படுகிறது, திசையை அறிந்து கொள்ள பயன்படுகிறது. அந்த காம்பஸ்க்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசை காட்டக்கூடிய விஷயம் பொருளால் என்ன இருக்குன்னா, காம்பஸ் நீடில், அதாவது தட் இஸ் மேக்னெட்டிக் நீடில் தான் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் நீடில் அந்த ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தால் அது உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த அந்த பொருள், அந்த பெட்டி, இந்த பாக்ஸ் எதால் செய்யப்பட்டிருந்தோம்னா, நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், காந்தம் கவரப்படாத பொருளால் செஞ்சுருப்பாங்க. பெரும்பாலும் இது ரவுண்டாக இருக்கும், சர்க்கிளாக இருக்கும் அந்த ஒரு பெட்டி பாக்ஸ். அதுக்கப்புறம் அதில் ஒரு டயல் இருக்கும். டயலில் என்ன குறிச்சிருப்பாங்க, நம்பர்ஸ் குறிச்சிருப்பாங்க, பாயிண்ட்ஸ் குறிச்சிருப்பாங்க, 16 பாயிண்ட்ஸோட கோடுகள்லாம் போட்டு பாயிண்ட்ஸ் குறிச்சிருப்பாங்க, நம்பர்ஸ் குறிச்சிருப்பாங்க, பெயர் கூட எழுத்துக்கள் கூட எழுதியிருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு கூரான பகுதியில் இந்த மேக்னெட்டிக் நீடில் சஸ்பெண்ட் ஆகிற மாதிரி, ஃப்ரீயாக அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிற மாதிரி அமைப்பில் வச்சுருப்பாங்க. மேலே கிளாஸில் மூடிருப்பாங்க. முக்கியமாக என்னென்னா, அந்த காம்பஸ் என்பது நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸால் செய்யப்பட்ட பொருளாக இருக்கணும். அதில் மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். மேக்னெட்டிக் நீடில் ஃப்ரீயாக அங்கேயும் சஸ்பெண்ட் ஆக மூவ் ஆகிற மாதிரி ஒரு கூர்மையான பகுதி மேலே அந்த மேக்னெட்டிக் நீடில் வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் காம்பஸனுடைய அமைப்பு. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் இருக்கக்கூடிய காம்பஸ் ஒரு ஒரு ஆர்டினரி காம்பஸ், ஒரு நிறையா தொழில்நுட்பங்கள்லாம் அது இல்லை, சாதாரணமான காம்பஸ். இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டைரெக்ஷன் தெரிஞ்சுக்கலாம், அதை பார்த்து ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷன் நம்ம பயணிக்கலாம். இதுதான் அந்த காம்பஸினுடைய இமேஜ். இப்போ காம்பஸோட டைப்ஸ், வகைகள் பார்ப்போம். என்ன பயன்பாட்டுக்கு தேவையோ, இப்போ தற்காலங்களில் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு விதவிதமான காம்பஸ் தான் வந்துருக்குது நடைமுறையில். இருந்தாலும் ஜென்ரலாக இது ஒரு மூணு வகையாக வகைப்படுத்திக்கலாம். இதுதான் வகைப்பாடுன்னு இல்லை, இன் ஜென்ரல் இட் இஸ் டிவைடட் இன்டு த்ரீ டைப்ஸ். என்னென்ன அப்படின்னா, ஆர்டினரி காம்பஸ். ஆர்டினரி காம்பஸில் எந்த விஷயங்களும் இருக்காது, மேக்னெட்டிக் இருக்கும், ஒரு 8 டைரக்ஷன் இருக்கும், அவ்வளோதான் ஆர்டினரி காம்பஸ். அடுத்தது சில்வா காம்பஸ். சில்வா காம்பஸ்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இந்த சில்வா காம்பஸ் என்பது எடுத்துக்கிட்டு போகிறது, இடுப்பில் பெல்ட்டில் மாட்டிகிட்டு போகலாம், மேப்ஸோடு சேர்த்து பயன்படுத்தலாம். மேப்பினுடைய கிரிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு மேப்லேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ பேரிங் இருக்குங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது மாதிரியான காம்பஸ் பேரு அது சில்வா காம்பஸ். அதுக்கப்புறது ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ் அப்படின்னு ஒரு காம்பஸ் இருக்குது. அது ரொம்ப அக்யூரேட்டான ஒரு காம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்மியில், நேவியில், ஏர்ஃபோர்ஸ்லாம் ஒரு காலத்தில் இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்பயும் இந்த பயன்பாடு குறைந்த அளவில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ காம்பஸோட டைப்ஸாக இமேஜாக கூட எனக்கு கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறது ஆர்டினரி காம்பஸ் சிம்பிளாக இருக்காங்க. ஒரு 8 டைரக்ஷன் தான் இருக்குது, சும்மா நீடில் ஆடிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். அக்யூரேட்டாக மேப்லலாம் இதை பயன்படுத்த முடியாது ஆர்டினரி காம்பஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வா காம்பஸ். சில்வா காம்பஸ் என்பது இப்படி இருக்கும், ஃபோல்டடாக இருக்கும், மடிச்சிக்க முடியும். நம்ம நீட்டியும் வச்சுக்கலாம், நீட்டாக வச்சு மேப்பில் பயன்படுத்தலாம். இப்படியே கையில் அந்த பாதி ஃபோல்டிங் கூட அப்படியே பேரிங் பார்க்கலாம். சுத்தமாக மடித்து க்ளோஸ் பண்ணி நம்ம இடுப்பில் பெல்ட்டில் தொங்க விட்டுக்கலாம். இதுவும் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது இப்போ இந்த சில்வா காம்பஸ் தான் அதிகமான பயன்பாட்டில் இருக்குது. அடுத்தது இதுதான், இது பேர் தான் ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ்னு பேர். ரொம்ப அக்யூரேட்டாக உள்ளது சொல்லுவாங்க, ரொம்ப அதிக விலையும் கூட இது ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ். இதுதான் இந்த தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் காம்பஸ். இப்போ காம்பஸில் உள்ள 16 பாயிண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
16 பாயிண்ட்ஸ் என்ன 16 டைரக்ஷன் 16 திசைகளை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஆனால் காம்பஸ் பார்த்தது 16 டைரக்ஷன் சொல்கிறதில்ல, அதனோட டெக்னிக்கலாக சொல்லணும் 16 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 பாயிண்ட்ஸோட நேமு 16 பாயிண்ட்ஸோட பேரிங்ஸு அதெல்லாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 16 பாயிண்ட்ஸை எப்படி வகைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 கார்டினல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 2 சப்கார்டினல் பாயிண்ட்ஸ். நம்பர் 3 லெட்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் இப்போ கார்டினல் பாயிண்ட்டும் ஒன்று ஒன்று எது எதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நம்ம இப்போ கார்டினல் பாயிண்ட்ஸ் எது எதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஒரு சர்க்கிள் இருக்குது, இதில் கார்டினல் பாயிண்ட்ஸ் 4 முதல்ல ஒன்று சொல்லியிருக்கிறோம். நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். இந்த மெயின் 4 டைரக்ஷனுக்கும் கார்டினல் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ கார்டினல் பாயிண்ட்ஸ் 4 நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். இப்போ சப்கார்டினல் பாயிண்ட்ஸ்னால் என்ன எத்தனைங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த இமேஜ் பாருங்கள், இப்போ 4 பாயிண்ட் பாருங்கள், நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். இந்த 4 சப்கார்டினல் பாயிண்ட்ஸின் பேர். ஏன் சப்கார்டினல் பாயிண்ட்ஸின் பேர் வந்தது? கார்டினல் பாயிண்ட்ஸுக்கும் மிடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இருந்தது நார்த்து, இங்கே ஈஸ்ட் இல்லைங்களா, இதெல்லாம் கார்டினல் பாயிண்ட்டு. இப்போ நார்த்துங்கிற கார்டினல் பாயிண்ட்டுக்கும் ஈஸ்ட்டுங்கிற கார்டினல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது பேர் சப்கார்டினல் பாயிண்ட்டு. அதுமாதிரி இப்போ இங்கே ஈஸ்ட் இருக்குது, இங்கே சவுத்துக்கு இருக்குது, ஈஸ்ட்டுக்கு சவுத்துக்கு இடையில இருக்கிறது சவுத் ஈஸ்ட், இது ஒரு சப்கார்டினல் பாயிண்ட். இது மாதிரி மிடில் கார்டினல் பாயிண்ட்டுக்கு மிடில் வர்றதுலாம் சப்கார்டினல் பாயிண்ட்ஸுக்கு பேர். சப்கார்டினல் பாயிண்ட்ஸ் மொத்தம் 4. அடுத்த சிலையில் பாருங்களேன், இப்போ 3 லெட்டர் பாயிண்ட்ஸ்னு பேர். இதுதான் நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும், இது எங்கே அமையுதுன்னு பாருங்கள். இப்போ 3 லெட்டர் பாயிண்ட்ஸ் மொத்தம் எத்தனை? மொத்தம் 8 வரும். கார்டினல் 4, சப்கார்டினல் 4, 3 லெட்டர் பாயிண்ட்டு 8. இந்த மறுபடியும் ஒரு இமேஜ் காமிக்கிற அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இது எது இதெல்லாம் 3 லெட்டர் பாயிண்ட்ஸுங்கிறது தெரிஞ்சுங்க. உதாரணமாக இங்கே நார்த்து, இது நார்த் ஈஸ்ட்டு. நார்த்துக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் மிடில் வரும். நார்த் ஈஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிறது ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் வரும். அப்போ சப்கார்டினல் கார்டினல் இவைகளுக்கும் மெர்ஜி பண்ணி சின்னதாக வரக்கூடிய அந்த பாயிண்ட்ஸின் பேர் 3 லெட்டர் பாயிண்ட்ஸின் பேர். அது அடுத்தடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு நீங்கள் 8 பாயிண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுங்க. 3 லெட்டர் பாயிண்ட் 8. இப்போ கார்டினல் சப்கார்டினல் 3 லெட்டர் பாயிண்ட்லாம் 1 by 1 எப்படி வரிசையாக வருதுங்கிறத மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ பாருங்க, இது கார்டினல் பாயிண்ட் இல்லைங்களா? 4 தானே. எது எதுலாம் கார்டினல் பாயிண்ட்டு? நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, 4 கார்டினல் பாயிண்ட் இல்லைங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, இதோட என்ன சேர்ந்துருக்கு? இப்போ சப்கார்டினல் பாயிண்ட்ஸ் 4 சேர்ந்துருக்கு பாருங்க. என்னென்ன சப்கார்டினல் பாயிண்ட்ஸு? நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட். அப்போ கார்டினல் பாயிண்ட் 4, சப்கார்டினல் பாயிண்ட் 4, ரெண்டு சேர்ந்து இப்போ 8 பாயிண்ட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ அடுத்தது அதோட 3 லெட்டர் பாயிண்ட் எப்படி சேர்ந்துன்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ 3 லெட்டர் பாயிண்ட் சேர்த்து பாருங்கள். எது இதெல்லாம் 3 லெட்டர் பாயிண்ட்? இதில் 3 லெட்டராக உள்ளதெல்லாம் 3 லெட்டர் பாயிண்ட், அவ்வளோதான். இப்போ நார்த் நாதி, ஈஸ்ட் நாதி, இதெல்லாம் 3 லெட்டராக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் 3 லெட்டராக இருக்கிறதெல்லாம் 3 லெட்டர் பாயிண்ட்ஸ். இப்போ இது எங்கே அமையுதுங்கிறத நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நார்த் இருக்குது, நார்த் ஈஸ்ட்டுக்கு இருக்குது. நார்த்துக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் அதெல்லாம் இந்த 3 லெட்டர் பாயிண்ட் அமையுது பாருங்கள். அதுமாரி நார்த் ஈஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் அமையுது பாருங்கள். அதனால் இந்த நல்ல வீடியோவாக நல்லா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன இப்போ தொகுத்து சொல்லலாம்னா, கார்டினல் பாயிண்ட்ஸு 4, சப்கார்டினல் பாயிண்ட்ஸு 4, 3 லெட்டர் பாயிண்ட்ஸு 8. மொத்தம் காம்பஸில் இருக்கக்கூடிய 16 பாயிண்ட்ஸோட பேர் இது தான். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 3 லெட்டர் பாயிண்ட்ஸ் எப்படி அமைகிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நார்த் ஈஸ்ட் ரெண்டுக்கு இடையில என்ன அமைஞ்சிருக்குது? நார்த் ஈஸ்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ நார்த்துக்கும் நார்த் ஈஸ்ட்க்கு இடையில அமையிறது நார்த் நார்த் ஈஸ்ட். அதே போல நார்த் ஈஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்க்கு இடையில அமையிறது ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட். அப்படி இந்த குவார்டருக்கு என்ன நடவாங்களே, ஈஸ்ட் சவுத் ரெண்டுக்கும் இடையில அமையிறது சவுத் ஈஸ்ட். இப்போ ஈஸ்ட்டுக்கு சவுத் ஈஸ்ட்க்கு இடையில அமையிறது ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கு இடையில அமையிறது சவுத் சவுத் ஈஸ்ட். அப்புறம் பாருங்க, சவுத் வெஸ்ட், சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில அமையிறது சவுத் வெஸ்ட். சவுத்துக்கும் சவுத் வெஸ்ட்டுக்கும் இடையில அமையிறது சவுத் சவுத் வெஸ்ட். அதே மாதிரி வெஸ்ட்டுக்கும் சவுத் வெஸ்ட்டுக்கும் இடையில அமையிறது வெஸ்ட் சவுத் வெஸ்ட். இப்போ இந்த கோடலில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு நார்த்து, எப்படி சொன்னால் வெஸ்ட்டு நார்த்துன்னு சொல்லக்கூடாது, நார்த் வெஸ்ட்டுன்னு சொல்லணும். ஓகேவா?
நார்த் வெஸ்ட் இருக்கு. இப்போ ரெண்டு கேட்டகரியில் இருந்து நார்த் வெஸ்ட். இப்போ நார்த்துக்கும் நார்த் வெஸ்ட்டுக்கும் இடையில இருந்து நார்த் நார்த் வெஸ்ட், நார்த் வெஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில இருந்து வெஸ்ட் நார்த் வெஸ்ட். இப்போ இந்த எட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த எட்டு பாயிண்ட்ஸுக்கும் த்ரீ லெட்டர் பாயிண்ட்ஸ்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கலாம், இது குழப்பாமல் இருக்கணும். இங்கே என்என்இன்னு வருது பாருங்க, இங்கே இஎன்இன்னு வருது அந்த த்ரீ லெட்டர் பாயிண்ட்லேயே. அப்போ இப்போ இது ஒரு நார்த், இது ஒரு நார்த் ஈஸ்ட், இது ஒரு நார்த் ஈஸ்ட், இது ஒரு நார்த் ஈஸ்ட். ஆனால் வேறுபடுத்துறாங்க எப்படி பாருங்க, அப்போ மூணு நார்த் ஈஸ்ட்னா குழந்தை இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, எதுக்கு பக்கத்தில் இருக்கிற நார்த் ஈஸ்ட், நார்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற நார்த் ஈஸ்ட்ங்கிறதுனால முன்னாடி எங்கிற ஒரு வார்த்தை எழுத்து சேர்த்துக்கிறாங்க. இங்க இருக்கிற நார்த் ஈஸ்ட் பேரு நார்த் நார்த் ஈஸ்ட். இப்போ ஈஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நார்த் ஈஸ்ட்ங்கிறதால இது ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு கோட்டிலையும் அமீர் பண்ணலாம், இந்த கோட்டில் பாருங்களேன், இப்போ இது மூணுமே சவுத் ஈஸ்ட் தான். ஆனால் இது என்ன சவுத் ஈஸ்ட், ஈஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சவுத் ஈஸ்ட்ங்கிறதுனால இங்கே ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஈங்கிற எழுத்தை பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த சவுத் ஈஸ்ட் எங்கே இருக்குது, சவுத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால இது சவுத் சவுத் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுமாரி இந்த பக்கத்தில் பாருங்க சவுத் வெஸ்ட், மூணுமே இது எல்லாமே சவுத், மூணுமே சவுத் வெஸ்ட் தான். அதனால சவுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சவுத் வெஸ்ட் வந்து சவுத் சவுத் வெஸ்ட், அதுமாரி வெஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் வெஸ்ட் சவுத் வெஸ்ட், அதுமாரி இருக்காங்க வெஸ்ட் நார்த் வெஸ்ட், நார்த் நார்த் வெஸ்ட். எதுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அதனுடைய பெயரை த்ரீ லெட்டர் அமைக்கிறாங்க. இதுதான் த்ரீ லெட்டர் பாயிண்ட்ஸ் எட்டருடைய விளக்கம். இதுவரைக்கும் நாம காம்பஸ்னா என்ன, காம்பஸ் எதால் செய்யப்பட்டது, காம்பஸில் இருக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன, காம்பஸினுடைய வகைகள் என்னென்ன, காம்பஸில் கார்டினல் பாயிண்ட், சப் கார்டினல் பாயிண்ட், த்ரீ லெட்டர் பாயிண்ட் இவைகள்லாம் என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த காணொலிகளில் காம்பஸ் பேரிங்ஸ் எத்தனை, 16 பேரிங்ஸ் என்ன இருக்குது, அதனுடைய வகைப்பாடுகள் என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். பேரிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, பேக் பேரிங் எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை எல்லாம் அடுத்த காணொலிகளில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வோம். என்றும் சாரணியத்தில் உங்கள் இளையகுமார்.